வரலாற்று ரகசியங்களின் விடைவைகளை செய்ததற்கு ரொம்ப நன்றி. நம் செவ்வாய்க்கிழமையிலும் வெள்ளிக்கிழமையிலும் ஆன்மீக தகவலை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போவது, பொதுவாக நம் ஒரு நல்ல விஷயத்தை செய்வதாக இருந்தால் நம் முதலில் நல்ல நேரத்தை பார்ப்போம். அதன் வரிசையில் குளிகை காலம் என்று ஒன்று வரும். இந்த குளிகை காலத்தில் என்ன விஷயங்களை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்பதை பற்றி பார்க்கலாம். பொதுவாகவே இந்த குளிகை காலத்தில் நாம் என்ன செய்கிறோமோ அதே விஷயம் மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டே இருக்கும். உதாரணத்திற்கு, இந்த குளிகை நேரத்தில் நீங்கள் தங்கம் வாங்கினால் மீண்டும் மீண்டும் தங்கம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த குளிகை நேரத்தில் தங்கம் வாங்குவது, வீட்டு மனைகள் வாங்குவது போன்றவைகளை செய்யலாம். ஏனென்றால் குளிகை காலத்தில் எது செய்கிறோமோ அது மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டே இருக்கும். அதேபோல் இந்த குளிகை காலத்தில் முக்கியமாக கடனை வாங்கக்கூடாது. இந்த குளிகை காலம் அன்று கடனை வாங்கினால் மீண்டும் அதை அடைப்பதற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும். அதற்கு மீண்டும் கடன் வாங்கும் நிலைமையே வந்துவிடும். அதனால் இந்த குளிகை காலத்தில் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்ளுங்கள். இந்த குளிகை காலத்தில் வீட்டிற்கு புதிதாக குடிபோகக்கூடாது. ஏனென்றால் அந்த வீட்டில் நிலையாக நீங்கள் இருக்க மாட்டீர்கள், மீண்டும் வேறு ஒரு வீட்டை பார்த்து சென்று விடுவீர்கள். அதனால் குளிகை காலம் என்பது நல்ல விஷயத்திற்கும் சரி கெட்ட விஷயத்திற்கும் சரி இரண்டிற்கும் ஒரே போல்தான் அமையும். அதாவது குளிகை காலத்தில் நாம் என்ன செய்கிறோமோ மீண்டும் அது நமக்கே நடக்கும். மீண்டும் மீண்டும் ஒரே விஷயம் குளிகை காலத்தில் நடக்கும். அதனால் குளிகை காலத்தில் நீங்கள் நல்ல விஷயங்களை செய்வதை பழகி கொள்ளுங்கள். புதிதான பொருட்களை வாங்குவதை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் குளிகை காலத்தில். இதுவே இன்றைக்கான ஆன்மீக தகவல். மறக்காம எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதை மறக்காமல் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள்.